ஒவ்வொரு மனுஷனும் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் பண்ணியாகணும். அதுவும் இன்றைய காலகட்டாயத்தில் நிறைய பேர் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து குழந்தைங்க படிக்கிறாங்க, அதனால் நிறைய பாடிக்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதில்ல. எக்ஸசைஸ் அப்படின்றத விட யோகாசனம் ரொம்பவே சிறப்பான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம், 80 வயசு பெரியவங்கள்லாம் கூட கரெக்டாக யோகாசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த யோகாசனம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ நம்மளுடைய இளமை வந்து நம்ம கூடவே இருந்துகிட்ருக்கும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம யோகாவில் பார்க்க போகிறது பந்த ஹஸ்த உதானாசனம், நேற்றைய தொடர்ச்சியுடைய 2வது நிலை. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். வெறும் இந்த உடல் மட்டும் மனிதன் இல்லை, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 விதமான லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகோஷம்னு பேர் அதுக்கு. பஞ்சகோஷம்னா 5 விதமான தலங்களால் ஆனவர் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 5 விதமான தலங்களால் ஆனவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னமய கோஷம் அப்படிங்கிறதான் முதல் லேயர். அதாவது அன்னம் அப்படின்னா உணவு, நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது அன்னம் தான் யோகிக் சிஸ்டத்தின்படி. அப்போ முதல் நிலை அன்னமய கோஷம், அன்னத்தால் உருவானது இந்த உடம்புங்கிறதுனால இதுக்கு பேர் அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பிராணமய கோஷம்னு பேர். பிராணன் அப்படின்னா உயிராற்றல் அப்படின்னு சொல்லலாம். உயிராற்றல் அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் தானாகவே இயங்குது. எனக்கும் இப்போ நான் நினச்சேன்னா கூட என்னோடய ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்பும் தன்னைத்தானே முழுமையாக வேற ஒரு சக்தியின் மூலமாக இயக்கிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த சக்திக்கு பேர், அந்த பவருக்கு பேர் தான் பிராணன்னு பேர். வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க மாடர்ன் சயின்ஸில். இது 2வது நிலை. 3வதாக இருக்கக்கூடியது மனோமய கோஷம்னு பேர், மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 4வதாக இருக்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம்னு பேர், நம்மளோட புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்கள், உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள், அதெல்லாமே 4வது தளத்தில் இருக்குது. 5வது தளம் ஆனந்தமய கோஷம்னு பேர், பிளிஸ் ஸ்டேட், ஆனந்தமான நிலைன்னு பேர். இதுதான் மரபார்ந்த யோகம் ஒரு மனிதனை பார்க்கும் முறை. ஒரு மனிதன்கிற ஒரு வெறும் இந்த உடலில் வெளியில் தெரியக்கூடிய இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 5 நிலைகளில் இருக்கார். அப்போ ஒரு யோக பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் 1.5 மணி நேரம் பயிற்சி பண்ணாலும் சரி, 1 மணி நேரம் பயிற்சி பண்ணினாலும் சரி, இந்த 5 லேயர், 5 தளங்களுக்கும் ஏதோ வகையில் பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடியது முழுமையான யோகம். அப்போ நம்ம ஏற்கனவே பந்தஹஸ்த உத்தானாசனம் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன எலிமெண்ட், ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் ஆரம்ப நிலை என்னமோ அதே மாதிரி தான். கால்கள் 2 ஒரு 1.5 அடி முதல் 1 அடி வரை உங்களுக்கு எது வசதியோ தள்ளி வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய விரல்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு கால் முன்னே ஒரு கால் பின்ன இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முதல் நிலை. அப்புறம் கைகள் 2 ஒன்று மீது ஒன்றா அப்படி மேலே வச்சுக்கலாம். இதில் வந்து வலது கை வைக்கணுமா இடது கை வைக்கணுமாங்கிற சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி கைகளை வச்சுக்கிட்டு தலையை மெதுவாக கீழே தொங்க போட்டுட்டு இப்போது மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக கைகளை பக்க வாட்டில் மேலே கொண்டு போகணும். இந்த கடைசி நிலை வரும்போது தலையை திருப்பி வானத்தை பார்க்கலாம், சீலிங் மேற்கூரையை பார்க்கலாம், உடம்பை லேசாக பின்னாடி வளைச்சிக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது இப்போ பாதியோட கையை நிறுத்திட போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு கையை நிறுத்திடலாம். இதுதான் ஹாஃப். மறுபடியும் கைகளை மெதுவாக மேலே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே கொண்டு போய் இந்த இறுதி நிலை வரும்போது, முடிவான ஒரு நிலை வரும்போது அந்த கூரை மேற்கூரையை பார்த்துட்டு மறுபடியும் கைகளை பாதி கொண்டு வந்து முழுதும் கீழே கொண்டு வந்துடலாம். இது 1 ரவுண்டு. மறுபடியும் கைகள் 1 கை மேலே இன்னொரு கை, தலையும் முழுவதுமாக கீழே வந்தாச்சு. இது 1 ரவுண்ட். இன்னொரு ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் கைகள் மெதுவாக பக்கவாட்டில் மேல் நோக்கி போகட்டும். மெதுவாக மேலே போனதுக்கப்புறம் தலையை திருப்பி மேலே பார்க்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது கைகளை கிட்டத்தட்ட ஷோல்டர் லெவல், தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடலாம். மறுபடியும் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மேலே போய் அப்புறம் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்துடலாம். இது ஒரு பயிற்சி, முக்கியமான வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே பயிற்சி நம்ம முன் பக்கமாக, இப்போ நம்ம பக்கவாட்டில் பார்த்தாச்சு முன் பக்கமாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கால்கள் 2 அதே மாதிரி 1.5 அடி முதல் 1 அடி வரைக்கும், கைகள் 1 மீது 1 இருக்கிறது, தலை மெதுவாக குனிஞ்சிருக்கு. இப்போ மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே பக்கவாட்டில் மேல் நோக்கி போய் இந்த கடைசியில் தலையை மேலே தூக்கி சீலிங்கை பார்க்கலாம். கைகளை மறுபடியும் ஷோல்டர் லெவல் வரைக்கும் கொண்டு வரலாம் மூச்சு வெளியில் விட்டுக்கிட்டே. மறுபடியும் மெதுவாக கைகள் மேலே போகட்டும், மூச்சை விட்டுக்கிட்டே முழுவதுமாக கைகளை கீழே கொண்டு வந்துடலாம். இந்த பயிற்சி ஒருத்தருடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இதய துடிப்பு இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன், அதில் இருக்கக்கூடிய சிலருக்கு அதீதமாக ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், சிலருக்கு ரொம்ப லோவாக, நம்ம சொல்கிறோம் ஹைப்பர் டென்ஷன், லோ டென்ஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான விஷயங்களை நேரடியாக சரிப்படுத்தக்கூடிய முக்கியமான பயிற்சி இது.
இந்த பந்தஹஸ்த உத்தான ஆசனம் அப்படிங்கிற பயிற்சியை ஒருத்தர் எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா குறைந்தது 5 ரவுண்ட் 5 ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 5 முறை. முதல் நிலை 5 முறை, ரெண்டாவது நிலை 5 முறை, அப்போ மொத்தம் 10 முறை பண்ண வேண்டி வரும். 10 முறை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமே 1.5 நிமிஷம் தான் தேவைப்படும். இல்லை நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக இன்ஹேல், ரொம்ப ஆழமாக மூச்சு இழுத்து பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 2 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்போ 2 நிமிஷ பயிற்சி உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்லேருந்து ஆரம்பித்து ஹார்ட் சரிப்படுத்துறது, இப்படி பல்வேறு ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமைந்துவிடும். அந்த வகையில் 5 முறை முதல் நிலையும் நேற்று பார்த்த பயிற்சியும், 5 முறை இரண்டாவதாக இன்றைக்கி பார்த்த பயிற்சியும் சேர்ந்து 10 முறை செய்ய வேண்டும். இதுதான் வந்து பந்த ஹஸ்த உத்தான ஆசனம். மீண்டும் ஒரு முறை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.